வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம ஹார்வர்ட் மார்க்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சேனலில் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். அதனால் பல பல ஆத்தர்ஸு மெயின்லி இப்போ ஃபைனான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மற்ற சப்ஜெக்ட்ஸும் பேசியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ மீனிங்லெஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நடந்ததுன்னு நான் சொன்னேன். என்னை பார்க்க ஒரு பையன் வந்தான். பையன் 12th படிக்கிறான், சென்ட்ரல் போர்டில் படிக்கிறான், பிஸ்னஸ் ஸ்டடீஸு ஸ்கூலு, மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டனில் இஸ் ஏர் இண்டியா பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னு ஒரு கேள்வி. இவன் நோ வந்து எழுதிட்டான். மிஸ்ஸு வந்து சுழிச்சிட்டாங்க, மார்க் கிடையாதுன்ட்டாங்க. இவன் என்ன மேடம்ங்கிறான், இல்லைப்பா புக்கில் பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னு எழுதியிருக்குங்கிறாங்க. இந்த கம்பெனியை விற்று 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமாக சென்ட்ரல் போர்டில் டெக்ஸ்ட் புக்கை மாற்றலை. இது மாதிரி நீங்கள் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் சொல்லிக் கொடுக்காமையே இருக்கலாம். நான் எந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டும் சொல்லலை, சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே தான். இது ஒரு பசங்களோட படிப்பு மேலே அக்கறையே இல்லாத கவர்மெண்ட்டு. யார் எஜுகேஷன் மினிஸ்டர்னே தெரியாமல் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தால் இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும். இது மாதிரி அப்பட்டமான பொய்களை உண்மைன்னு எழுதிட்டு எக்ஸாம்லேயும் அந்த பொய்யை எழுதினா தான் மார்க்குன்னீங்கன்னா குழந்தைங்க எப்படி கற்றுப்பாங்க, வெளி உலகத்தில் வந்து எப்படி சர்வைவ் ஆவாங்க, எப்படி வேலை செய்வாங்க? இது என்ன சொல்கிறது? இது முன்னாடி ஒரு வாட்டி நான் சொன்னேன், ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், பாலகுருசாமி தான் சியின் தந்தைன்னா. இது மாதிரி நாலேஜ் கேப் இருந்ததுன்னு வைங்க, அஃபிஷியல் லெவல்லையும் கவர்மெண்ட் லெவல்லையும் யூனிவர்சிட்டி லெவல்லையும் போர்டு லெவல்லையும் இருந்ததுன்னா எங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளோ கதர்னாலும் மக்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது. நாளைக்கு ஒரு ஓப்பன் சொசைட்டியில் வேலையே செய்ய முடியாது, சூழ்ச்சிடுவாங்க. நாலேஜுங்கிறது பிரதானம். நாலேஜ் இல்லைன்னா சொசைட்டியில் ரொம்ப பெருசாக ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது. செய்கிற வேலையே செஞ்சுட்டே இருக்க வேண்டிதான். ஆல்ரெடி நம்ம பசங்க காலேஜை விட்டு வெளில போன அப்புறம் புஸ்தகத்தை திறக்கிறதே கிடையாது. அப்போ எப்படி இது மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்கன்னு எனக்கு புரியல. இதனால தான் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இங்கேயும் சரி ஹிந்திலையும் சரி எல்லா இடத்துலையும் ஏன் ஸ்டாக்கு ஏறுதுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சொல்லி இன்னைக்கு வாங்கிக்கிறேன் அதனால ஏறிடுச்சுன்னு, ஏறின ஸ்டாக்குக்கு விழுந்தால் ஐயோ ஐயோன்னு கத்த வேண்டியது. இது எல்லாத்துக்குமே காரணம் எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம டீச்சர்ஸும் தான். டீச்சர்ஸும் தப்பான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு கரெக்டாக எழுதின பையனையும் திருத்தி, இல்லை உண்மை வந்து டாட்டாஸ் வந்து ஏர் இண்டியாவை ஓன் பண்ணுறாங்கிற உண்மை இருக்கலாம், ஆனால் புக்கில் பொய் இருந்தால் நீங்கள் தப்பாக தான் பதில் எழுதணும்னு சொல்கிற டீச்சரையும் நான் என்ன சொல்கிறது? இந்த நாடு எப்படி உருப்படுங்கிறது எனக்கு தெரியல. எனிவே, நம்ம வேலையை நம்ம கடமையை நம்ம செய்வோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் சரி. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இல்லை, மெட்ராஸில் இருக்கிற பெரிய பெரிய காலேஜ்லையும் இது பல இடத்துல நடக்குது. அதனால தான் காலேஜில் வெள்ளம் வந்தால் பசங்களுக்கு ஒன்றும் தெரியறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செக்கு மாடு மாதிரி ஐடியில் போட்டு வேலையை போட்டு புரியிறாங்க. ஸோ சொசைட்டியில் 12th வரைக்கும் சொல்லி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் பசங்க புஸ்தகத்தை படித்து கற்றுக்கணுமே தவிர உருத்தட்டி பதில் எழுதணும்னு அவசியமே கிடையாது. இந்த உருத்தட்டுற கான்செப்ட் இன்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும். ஏன்னா நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு யோசிக்கிறத பற்றியே சொல்லித்தர மாட்டோம். ஒன்று யோசிக்கலைன்னா எப்படி விஷயத்தை கற்றுப்பாங்கன்னு தெரில. இது யாரை போய் குற்றம் சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி இன்டர்வியூ பண்ணாட்டானோ, நீங்கள் புஸ்தகத்தையுமே பேசிக்காக தப்பாக இருந்ததுன்னா என்றைக்குமே நீங்கள் மறைக்க முடியாது. வெளி உலகத்தில் வந்து இது மாதிரி நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். அதில் இப்போ நீங்கள் வந்து ஏன் நம்ம இந்தியாவில் ப்ராடக்ட் கம்பெனி இல்லை, ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு இதுதான் காரணம். குவெஸ்டின் 1 டைம் ஆன்சர் 5 டைம் எழுதிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படித்தான்னு ஒரு பையன், அவன் எப்படி போய் வாழ்க்கையில் கரெக்டாக எக்ஸாம் எழுதுவான்? வாழ்க்கைங்கிற எக்ஸாமில் நிச்சயமாக ஃபெயில் ஆகிடுவான். இது நம்ம பேரண்ட்ஸுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா நீங்கள் வந்து நாலேஜுக்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ மார்க் வாங்கினா அது தப்பாக இருந்தாலும் தப்பாக எழுதுங்க, மார்க் வாங்கிடுங்க, எப்படியாவது காலேஜுக்கு போயிடுங்க, தப்பு தப்பாக பதில் எழுதுங்க, திரும்பி எப்படியாவது மார்க்கை டிகிரியை வாங்கி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடு, வேலையில் போய் அடிமையாக வேலை செய், அடிமையாக வேலை செஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பேத்துக்கோ, அடுத்தது அந்த பேரனோ பேத்தியோ அதுவும் போய் தப்ப தப்பாக ஸ்கூலில் படித்து இது மாதிரி இருந்தால் நீங்கள் உலகத்தில் எப்படி கம்பீட் பண்ணுவீங்க? இதனால தான் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான், நம்ம இளைச்ச வயம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். இது நம்மளுக்கு புரிஞ்சா நல்லது. ஒரு சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது, கல்வியா செல்வமா தைரியமான்னு.
ஆனால் உங்களுக்கு என்ன புரியணும்னா, மூணுத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்குது. ஒன்று இல்லாமல் ஒன்றுன்னு இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பசங்களுக்கு மூணுத்தோட இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கல்வியே தப்பாக கொடுத்துட்டீங்க, தைரியம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போய் பண்ணி வாழ்க்கையில் சொதப்பிடுவோம். கல்வியை நல்லா சொல்லி கொடுத்து, நிஜம் நாலேஜை சொல்லி கொடுத்து தைரியமே இல்லைன்னு வைங்க, யூஸே கிடையாது. சின்ஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசுறதுனால, போய் ஸ்டாக்கை வாங்கினா தானே காசு பண்ணுவேன். நீ இருக்கிற அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டாக் வாங்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, நான் ஸ்டாக்கே வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்கணும். உங்கள் அட்வைஸை கேட்டு வேறு எவனாவது காசு பண்ணினு இருப்பானே தவிர நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஸோ உங்களுக்கு நாலேஜும் வேணும், அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற தைரியமும் வேணும். அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற தைரியம் இல்லைன்னு நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. இது வாழ்க்கையும் தைரியமும் பண்ணாலும் பணங்கிறது லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியாது. நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பணத்துக்கு ஒரு அளவு தான் மதிப்பு. பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பணம் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம் பேசிக் நெசசிட்டிஸ் இருக்குது, அந்த பேசிக் நெசசிட்டிஸை பணம் ஃபுல் பண்ணும். அதுக்கு செல்வம் வேணும். உடம்பு முடியலன்னா டாக்டருக்கு ஃபீஸ் கட்டினா தான் டாக்டர் பார்ப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் சில கம்ஃபர்ட்டுங்கிறது முக்கியம். அந்த பணம் தான் அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும்னா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும். வாத்தியாருக்கு வந்து 20,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஏர் இந்தியா பப்ளிக் செக்டர் கம்பெனின்னு தான் உங்களுக்கு பதில் வரும். அதனால் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸுக்கு டீச்சர் அக்கௌண்டபிளாக இருக்கணும். அப்போ அந்த ஏரியாவில் நல்ல பேரண்ட்ஸ் இருந்தால் அந்த ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா ரெண்டாக பிரிஞ்சிச்சு சொசைட்டி. அது எங்காலத்துலேருந்தே நடக்கிறது. நான் போனது டிஏவி வசதியில் கோசத்தி ஸ்கூல். இருக்கிறதே வந்து ஒரு கிளாஸில் 40 பேர், ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் 80 பேர் தான் கிளாஸில். எங்களுக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டாலும் குவாலிட்டி ஆஃப் டீச்சர் வெரி குட்டாக இருந்தது. ஏன் வெரி குட்டாக இருந்தது? அப்போ வேலை வாய்ப்பு ரொம்ப கிடையாது, ஆனால் லேடிஸ் நிறைய படிச்சுட்டாங்க. எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸோட மதர்ஸ் தான் எங்களுக்கு டீச்சர்ஸாக வருவாங்க. அவங்களெலாம் படித்ததுனால எங்களுக்கு அப்படியே படிப்பு ஈஸியாக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த விஷயம்லாம். ஸோ எங்களுக்கு ஒரு யூனிக் அட்வான்டேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் ஸ்கூல்லெல்லாம் பிரைலர் கோயில் ஸ்கூல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இலீட்டெல்லாம் கொண்டு போய் டிஏவியில் போட மாட்டான். என்ன பண்ணுவான், இந்த ஐபி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இப்போது ஷிவ்நாடார் ஒன்று திறந்துருக்கிறாரு. ஈசிஆரில் ஒரு மாதிரி ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குது. வருஷத்துக்கு 8 லட்சரூபா 10 லட்சரூபா ஃபீஸு. அதால் காமன் மேனால் கட்டவே முடியாது. அந்த ஸ்கூலில் டீச்சரெல்லாம் பிஹெச்டி. இந்த பணக்கார பசங்கள்லாம் அங்கே போய் படிப்பாங்க. அவனுக்கு வந்து பிஹெச்டி படித்ததுனால கரெக்டாக படித்து 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 அந்த பசங்க சூப்பராகிடுவாங்க. அங்கே வந்து குவஸ்டின் 1 டைம் ஆன்சர் 5 டைம் கிடையாது. எல்லா வாட்டியும் கொஸ்டினை வந்து நீங்கள் புரிஞ்சுன்னு தான் பதில் எழுதணும். ஸோ இந்த பணக்கார பசங்க இன்னும் பெருசாக பணக்காரங்க ஆவாங்க. அதில் 10% தான் நாலேஜ் கற்றுப்பான், மீதி 80% ஊரை சுற்றி என் வேண்டாத பாடத்தெல்லாம் கற்றுப்பான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த 20% எவன் படிக்கணும், நாலேஜுக்கு வரணுங்கிறவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். நீங்கள் டிஏவியில் போய் சேர்த்து, அது ஒரு சென்ட்ரல் போர்டு ஸ்கூல். ஆனால் நான் சொன்ன இன்சிடென்ட் டிஏவியில் நடக்கலை, இன்னொரு இடத்துல நடந்தது. என் ஸ்கூல்னால என்னால் டிஏவியை பேச முடியுது. நான் டிஏவிலையும் அப்படி தான், சென்ட்ரல் போர்டு ஸ்கூலில் பேப்பரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸில் ஏர் இந்தியா பப்ளிக் செக்டர் அப்படின்னா ஆமாம் பப்ளிக் செக்டர் அப்படின்னு எழுதணும். நாத்துராம் கோட்ஸே இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா ஆமாம் நாத்துராம் கோட்ஸே தான் ஃபாதர் ஆஃப் தி கண்ட்ரின்னு பதில் எழுதணும். உண்மைக்கும் அந்த சொல்லி கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் தப்பாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பசங்க எப்படி உருப்பிடுவாங்க? அப்போ இந்த இலைட்டு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். ஏன்னா சொசைட்டி ஓப்பன் ஆகிடுச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்தியாவில் இல்லைன்னா உனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், எங்கேயாவது போய் உட்காந்துருவான், சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கான்னு எங்கேயாவது போய் உட்காந்துருவான். நம்ம இங்கே தான் சிங்கேடி. அதனால் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரலன்னு வைங்க, நீங்கள் கரெக்டாக நடந்துக்கலன்னு வைங்க, நீங்கள் கரெக்டாக ஓட்டு போடலன்னு வைங்க, இதுதான் திரும்பி திரும்பி வரும். இது என் கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால் ஆட்கள் யாருன்னு பார்த்து கரெக்டாக ஓட்டு போட்டிங்கன்னா தான் நீங்கள் கேள்வியே கேட்க முடியும். இந்த பார்க்குற முக்கால்வாசி பேர் ஓட்டே போட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமில் ஸ்டேக்கே கிடையாது. ஓட்டு போடுறவங்கலாம் பாவம், ஏழைங்க.
ஏன்னா அவனுக்கு அன்னன்னைக்கு வந்து ரேஷன் அரிசியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும், அதனால அவன் கரெக்டாக ஓட்டு போட்டுருவான். என்னைக்கு நீங்கள் படித்தவங்களும் மிடில் கிளாஸ்னா ரியல் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன் ஓட்டு போடுறீங்களோ அப்போ தான் இது மாறும். ஏன்னா உங்களுக்கு சிஸ்டமில் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆனஸ்டாக ஓட்டு போட்டால் தான் சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகும். இல்லாட்டா உங்கள் பசங்க எவெல்லாம் இந்த டாப்பில் இருக்கானோ அவன் ஏறி போயிட்டே இருப்பான், மெஜாரிட்டி அழிஞ்சிருந்தே போவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.